இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் எவ்வித சமரசத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மதுரை மாநகர் பிபி குளம் கண்மாயையொட்டி அமைந்துள்ள முல்லை நகரில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. வீடுகளை காலி செய்ய அவகாசம் அளிக்க வேண்டும் எனவும் மாற்று இடத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன், பி புகழேந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அப்பகுதி மக்களுக்கு ராஜாக்கூர் பகுதியில் மானிய விலையில் வீடுகளை வழங்க அரசு தயாராக இருப்பதாக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த எதிர்த்தரப்பினர் ராஜாக்கூர் பகுதியில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அரசு சார்பில் கட்டப்படும் கட்டிடங்கள் சில மாதங்களிலேயே இடியும் நிலையில்தான் உள்ளது என தெரிவித்ததுடன் ராஜாக்கூர் பகுதியில் உள்ள கட்டிடத்தின் நிலை குறித்து அரசு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் எவ்வித சமரசத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை நவம்பர் 15 தேதிக்கு ஒத்திவைத்தார். மதுரை பிபி குளம் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து தெருக்களில் அமர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிபி குளம் முல்லை நகர் பகுதியில் 500 மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் அங்கு 3000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் பிபி குளம் கண்மாய் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் அவற்றை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து குடியிருப்புகளை அகற்ற நீர்வளத்துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்நிலையில் 60 வசித்து வரும் வீடுகளை அகற்றக்கூடாது என வலியுறுத்தியும் வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தியும் குடியிருப்பு வாசிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெருவில் அமர்ந்து முழக்கமிட்ட அவர்கள் தங்களுக்கு சாதகமான முடிவு வரும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் தொடரின் மாஸ்டர்ஸ் பிரிவில் வெற்றி பெற்ற அரவிந்த் சிதம்பரத்துக்கு பரிசுத் தொகையாக 15 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் கிளாசிக் செஸ் தொடர் நடைபெற்றது. மாஸ்டர்ஸ் மற்றும் சேலஞ்சர்ஸ் என இரு பிரிவுகளாக இந்த செஸ் போட்டிகள் நடைபெற்ற நிலையில் இரு பிரிவுகளிலும் தமிழக வீரர்கள் சாம்பியன் பட்டம் வென்றனர். வேளச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் இதற்கான பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செஸ் சாம்பியன் விஸ்வநாத் ஆனந்த், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். மேலும் இதன் மாஸ்டர்ஸ் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற அரவிந்த் சிதம்பரத்திற்கு 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும், சேலஞ்சர்ஸ் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரணவுக்கு 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.